ஹான்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. கம்பராஜன் எஸ்எம் அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன். கம்பராஜன் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா நீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில எங்க? பாடி அண்ணா நகர். சரி சரி. பாடியில இருந்து பேசுறேன். நம்ம அகத்துல வந்து ஒரு குழந்தை தினம், அதாவது அறிவில்லாத சூழ்நிலை அகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதை பயிற்சி அதுக்கு எதுவும் இருக்காயா? அப்படி இருந்தா சொல்லுங்க. அதோட சில பேர்ட்ட நம்ம பேசுறப்ப நம்மளுடைய இந்த அகத்துல வந்து ஒரு குழந்தை தினமா இன்னசென்டா இருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்றப்ப அவங்கள்ட்ட அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்படி இருங்கன்னு சொல்றது எப்படியா சொல்ற? அவங்கள்ட்ட பிள்ளைங்ககிட்டயோ நண்பர்கள்ட்டயோ வெளியே வந்து அறிவால சிந்திங்க செய்யுங்க, அகத்துல வந்து குழந்தைத்தனமா இருங்கிறத நம்ம எந்த ரூபத்துல அவங்களுக்கு எழுதிச்சோன்னா அவங்களுக்கு ஈஸியா அவங்க கேட்ச் பண்ணுவாங்க ஐயா? இல்லை, இப்போ அவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து இந்த குழந்தைத்தனம் அது இதெல்லாம் பத்தி அந்த மாதிரி சொல்ல முடியாது. பொதுவாக வந்து பேசுறவங்கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அணுகுமுறையில இருக்கிறாங்க, அவங்க போற போக்கில் போய் தான் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். டெர்மினாலஜியை வந்து இந்த டெர்மினாலஜி எல்லாம் கண்டாங்கன்னா அவங்களுக்கு இது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டே கூட இல்லாமல் கூட இருக்கலாம். இது என்ன இதை கன்வே பண்ணுது, எதை மீன் பண்ணுதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தேவையில்லாமல் டெர்மினாலஜியில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. மொத்தத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி ஃப்ரீ ஆகுறதுங்கிறத கற்றுக்கொடுங்க. அந்த ஃப்ரீ ஆகிறனால வந்து அதை நம்ம சொல்லும் பொழுதுதான் மனசளவில் ஃப்ரீ ஆகுறது தான் நம்ம ஃப்ரீ ஆக முடியுங்கிறத சொல்லும் பொழுது மனசளவில் ஃப்ரீயாக இருக்கிறது தான் குழந்தையாக இருக்கிறதுங்கிறது. அது செயலளவில் நம்ம குழந்தையாக இருக்கக்கூடாது. செயலளவில் நம்ம மெச்சூர்டாக தான் இருக்கணும், அறிவுபூர்வமாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த நபருக்கு தகுந்த மாதிரி மொத்தத்தில் நாம் புரிஞ்சுக்கணும். நாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம புரிதலாம் அடுத்தவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற கட்டத்துக்கு வரணும். அதனால் முதல்ல நீங்கள் உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நீங்கள் அந்த உங்க மனசை கம்ப்ளீட்டா கீழே இறக்கி வச்சிருங்க. மனசு சுதந்திரமா இயங்க விட்டுருங்க. அதை முதல்ல நீங்க கற்றுக்கிடுங்க. அதே மாதிரி புறத்துல செயல்படுறத அறிவுபூர்வமா எப்படி செயல்படணுங்கிறதையும் கற்றுக்கிடுங்க. பிறகு நீங்க உங்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு பாருங்க. அவங்களுக்கு இந்த புக்கு கொடுத்து படிக்க சொல்றப்ப எந்த புக்கு முதல்ல கொடுத்து படிக்க சொல்றாங்க? குவாரண்டைன் முடிஞ்சோன்னு, அந்த கோவிட்-19 முடிஞ்சோன்னு அனுப்புறேன்னாங்க கேட்டு. முதல்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம பேசுறவங்களுக்கு எந்த புக்கு கொடுத்து படிக்கணும் அது கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா அது கொடுத்தேன்னா நம்மளுடைய எளிமையான இந்த ஞானம் வந்து ரொம்ப பேருக்கு போய் சேரணும்னு ஒரு ஆவலில் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் இப்படி எல்லாம் பேசுறப்ப இந்த மாதிரி இருக்குன்னே கூட ஒரு 10 பேருக்கு லிங்க் அனுப்பிச்சேன். பாருங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு நானும் நம்ம வகுப்புல கலந்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தேன். அது அந்த புக்கு அதாவது பொதுவாக அந்த ஆன்மீகங்கள் இதுகளெல்லாம் ஆராய்ச்சிகள் பண்ணப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா முதல் புக்கு வந்து ஞான விடுதலைங்கிறது முதல் புக்கு. ரெண்டாவது புக்கு வந்து கவலைகள் அனைத்து தீர்வு ரெண்டாவது புக்கு. மூணாவது புக்கு வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு. நாலாவது வந்து ஞானப்பட்டறை. இந்த நாலு புக்கு தான் மெயினாக உள்ளது. அதுக்கப்புறம் சொன்னால் அந்த ஆகாமிய கர்மாங்கிற புக்கை கொடுக்கலாம். அது வந்து ஜெனரல், நீங்களும் ஞானே ஆகலாம், ஆகாமிய கர்மாங்கிறதெல்லாம் ஜெனரலாக கொடுக்க வேண்டியது. சிலவங்க வந்து அமே ஒன்றும் ரொம்ப ஒன்றும் இதாக இருக்க மாட்டாங்க, ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமுள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற ஒரே புக்கை மட்டும் கொடுத்தா போதும். அவங்களுக்கு ஓரளவு அதுவே அவங்களுக்கு, அவங்க வந்து ஒரு திங்கராக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீக நீட்டெல்லாம் போட்டு ரொம்ப அலட்டிக்கணுமாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு மாதிரி மற்றபடி இல்லைங்கன்னா ஞான விடுதலை, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, ஞானப்பட்டறை, இந்த நாலு புக்கையும் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிடுங்க. ஆகாமிய கர்மாவை அடிஷனலாக கொடுங்க. சரிங்க. ஆமாம். நன்றிங்க. நன்றிங்க.